கந்த சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் வழிபடும் முறை. சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பவர்கள் கந்த சஷ்டியின் ஐந்தாம் நாளில் வழிபடுவது சிறப்பு. இந்த நாளில் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்றுதான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது. வீட்டிற்கு அருகிலுள்ள ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். கந்த சஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் இந்த ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. சஷ்டி விரதத்தில் மிக முக்கியமான நாள் இந்த 5ஆம் நாளாகும். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் சூரனை எதிர்த்து போர் புரிவதற்காக அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் நாளாகும். அதனால் முருகனின் முகத்தில் ஒரு விதமான வேகம் காணப்படும். தன்னை நம்பி சரணடைந்த தேவர்களை காக்க வேண்டும் என்ற வேகத்துடன் முருகப்பெருமான் போருக்கு புறப்படும் நாள் இந்த 5ஆம் நாள்தான். சிக்கல் சிங்கார வேளர் ஆலயத்தில் முருகப்பெருமான் அன்னையிடமிருந்து சக்திவேல் வாங்கும்போது முருகப்பெருமானின் திருமேனியில் வியர்க்கும் அதிசயம் இந்த நாளில்தான் நடைபெறும். சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் புறப்பட்ட போது உலகில் உள்ள அனைத்து சக்தியையும் ஒன்றாக்கி அதில் தன்னுடைய சக்தியையும் சேர்த்து வேலாக மாற்றினார் சிவபெருமான். அதை அப்படியே அன்னை பராசக்தியிடம் கொடுத்து முருகனுக்கு ஆசி வழங்கி அனுப்பும்படி தெரிவித்தார். பராசக்தி தன்னுடைய சக்தியையும் அந்த வேலுக்கு கொடுத்து அதை சக்தி வேலாக்கி முருகப்பெருமானிடம் கொடுத்தான். அன்னையிடமிருந்து சக்தி வேலை முருகன் வாங்கியதும் அது வெற்றி வேலாக மாறியது. அந்த வேலை கொண்டு பகைவர்கள் அனைவரையும் வெற்றி கொண்டார் முருகப்பெருமான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கந்த சஷ்டியின் 5ஆம் நாளில் சட்கோண கோலத்தில் பா என்ற எழுத்தில் தீபமேற்றி வழிபட வேண்டும். 6 விளக்கும் ஏற்றுபவர்களும் ஒவ்வொரு விளக்காக அதிகரிப்பவர்களும் சரி, காலை மாலை இருவேளையும் தீபமேற்றி வழிபட வேண்டும். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான தேன், தினைமாவு, பழங்கள் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதே பொருட்களை இன்று தானமாக வழங்குவது சிறந்தது. முருகனுக்கு படைத்துவிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக வழங்கலாம். கந்த சஷ்டியின் 5ஆம் நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதால் சொந்த வீடு யோகம் அமையும், பகைகள் தடைகள் விலகும். 5ஆம் நாள் வேலுக்குரிய தினம் என்பதால் இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது சிறந்தது. வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் அதற்கு தண்ணீர், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம். வேல் இல்லாதவர்கள் முருகனின் படத்தில் இருக்கும் வேலுக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து வேல் மாறல், வேல் விருத்தம் ஆகியவற்றை படித்து வழிபடுவது சிறப்பு. வேல் வேறு முருகன் வேறு இல்லை என்பவர்கள் முருகனின் அம்சமாக இருக்கும் வேலை வழிபடுவதால் முருகனுக்கு முன் ஓடி வந்து அவரது திருக்கை வேல் நம்மை காத்திடும் என்பது நம்பிக்கை. முருகனின் அருள் கிடைக்க செய்யும் துதி. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதும் முன் முருகப்பெருமானின் துதி விளக்கம். முருகா என்று ஓதுவார் மனதில் எப்பொழுதாவது அச்சம் வந்து தோன்றும் போது 6 முகம் தோன்றும். கடுமையான மனப்போராட்டத்தில் இருக்கும்போது 5ஆம் நாள் என்று வேல் தோன்றும். மனதில் ஒரு பொழுது நினைத்தால் அவனது திருத்தால் தோன்றும்.